வணக்கம் மகர ராசி அன்பர்களே, இது உங்களுடைய ஜூலை 2024 மாத ராசி பலன். உங்களுடைய ராசியின் அதிபதி சனி பகவான் இரண்டாம் இடத்திலும், மூன்றாம் இடத்தில் ராகு, நான்காம் இடத்தில் செவ்வாய், ஐந்தாம் இடத்தில் குரு, ஆறாம் வீட்டில் சுக்கிரன் சூரியன், ஏழாம் வீட்டில் புதன், ஒன்பதாம் வீட்டில் கேது அமர்ந்திருக்க உங்களுடைய ஜூலை மாத ராசி பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். சனி பகவானவர் குடும்பஸ்தானத்திலேயே இருக்கும் காரணத்தினால் குடும்பத்தில் ஒரு விதமான சிக்கல்கள், குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் வரக்கூடும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் உங்களுக்கே தெரியாமல் நீங்களே பண்ணிகிட்ருப்பீங்க. அதன் விளைவாக மன நிம்மதி, மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். செவ்வாயானவர் நான்காம் வீடு, அதாவது சுக தாயார் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் வாகனத்தில் செல்பவருக்கு ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாயின் உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது ரொம்ப அவசியம். குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் இடமான அந்த புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய நன்மை அளிக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுது. புத்திரர்கள், குழந்தைகள் இல்லாத ரொம்ப நாளாக காத்துட்ருக்கிற தம்பதிகளுக்கு நல்ல ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. இந்த காலகட்டங்களில் தெய்வ நம்பிக்கை அதிகமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யலாம் அப்படின்ட்டு உங்கள் குடும்பத்திலேருந்து யாராவது கேட்க அதை மறுக்காமல் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்து வாங்க. நன்மை அளிக்கக்கூடிய பல நற்செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். ஏழாம் இடத்துல புதன் காணப்படும் இந்த நேரத்தில் கலைகளில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக அமைந்திருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் முருகப்பெருமான வழிபட்டு செய்து வர அதில் காரிய வெற்றி கிடைக்கும். ஒன்பதாம் இடத்துல கேது, அதாவது ஒன்பதாம் இடன்றது பாக்ய தந்தை ஸ்தானம். இதில் கேது இருக்கிறதுனால உங்களுடைய தந்தை வழி வரக்கூடிய தொழில்களில் ஒரு சில இடையூறுகள் இருக்கக்கூடும். எதிரிகளுடைய பலம் அதிகமாக காணப்படுறதுனால நீங்கள் செய்கிற முயற்சியில் சற்று அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். குரு பகவானின் ஏழாம் பார்வை உங்களுடைய பதினொன்றாம் வீடு ஆன மூத்த சகோதர லாபஸ்தானத்தின் மேல் விழும் காரணத்தினால் உங்களுடைய சகோதரர் இடத்திலிருந்து உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படும். அவங்களுடைய முயற்சிகள், அவங்களுடைய ஹெல்ப் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்திலோடைய உங்களுடைய சகோதரர்களோட உதவி உங்களுக்கு கட்டாயம் அனுகூலத்தை தரும். ஆறாம் இடத்துல சூரிய பகவான் காணப்படுறதுனால ஓரளவுக்கு எதிரிகளுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு மனசில் தைரியத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமைஞ்சிருக்கும். மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு இது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாகவும், சந்தானத்தை வேண்டி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாகவும் அமைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.